இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதாவது அவதானமா இருக்க வேண்டிய நிலைமையை பத்தி தான் ஒரு யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். என்ன விளக்கம்னு சொன்னா, முன்னுக்கு ஸ்கிரீன்ல பாப்பீங்க, நீங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள், ஐடி இல்லாட்டி இங்கிலீஷ் இல்லாட்டி வேற ஏதாவது மெசேஜ் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லி லிங்கல் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினலா யூனிவர்சிட்டியால் அனுப்புறாங்களா இல்லாட்டி யூஜிசியால் அனுப்புறாங்களான்னு பார்த்தோம்னு சொன்னா அப்படி கிடையாது. யூனிவர்சிட்டி வந்து டிரெக்டா யூஜிசியில சப்போர்ட் இல்லாம, யூஜிசி இல்லாம டிரெக்டா அவங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட டாக்குமெண்டேஷன் நீங்க சப்மிட் பண்ற அந்த டேட் வரைக்கும். ஸோ இது வந்து ஃபேக். ஃபேக்னு சொன்னா நீங்க இப்ப எடுத்தோட அந்த மெசேஜை பார்த்தோன்னு என்ன தோணும் உங்களுக்கு? ரைட், யூனிவர்சிட்டி வந்து நம்மளுக்கு ஏதோ ஹோஸ்டல் ஆரம்பிச்சுட்டாங்க, டிரெக்ட் நம்ம போய் நம்ம ஜாயின் ஆக முடியாது, இதைத்தான் சொல்லிட்டு ஸ்கேம்னு சொல்றது. இதுக்கு யார் காரணம், எப்படி உங்களோட நம்பர் வந்து நீங்க இந்த யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆயிருக்கீங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுமெண்டா, அதுக்கு முழு காரணமும் நீங்க தான். இது வந்து இப்ப கிட்டத்துல என்ன வாட்ஸ்அப் குரூப்ல யூனிவர்சிட்டி சம்பந்தமான அந்த குரூப்ல வந்து மெசேஜை பார்த்தது பிறகு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சில டைம்ல இந்த யூனிவர்சிட்டி அந்த குரூப்ல ஜேஎச் கம்யூனிட்டியில வர அந்த யூனிவர்சிட்டி குரூப்ல பார்த்துருப்பீங்க, நிறைய லிங்க் ஷேர் பண்ணுவீங்க, பண்ண நான் டிலீட் பண்ணிட்டே இருப்பேன். காரணம் என்னன்னு சொன்னா, நாம தான் நம்மளோட டேட்டாஸை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும். என்ன காரணம், இப்போ என்ன குரூப்ல வந்து நான் ஜென்ரலாக வச்சிருப்பேன், எல்லா மாணவர்களும் இருப்பீங்க, யூனிவர்சிட்டியாக இருப்பீங்க, படிக்கிறவங்க இருப்பீங்க, இப்போ செலக்ட் ஆகிட்டு இருப்பீங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுவீங்க. அந்த டைம்ல ஒருத்தர் வந்து என்ன செய்வாருண்டா, ரைட், நாம இந்த யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் திறந்தோம், நீங்க யாரெல்லாம் இந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிருங்க, இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருக்கிறீங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கொண்டது நம்ம குரூப்ல போடுவாரு. நான் அதை டிலீட் பண்ணி விட்டுருவேன். ஏனண்டா, நீங்க இப்படி ஒரு ஆள் போடக்குள்ள அந்த கோர்ஸுக்கு செலக்ட் ஆனவங்க என்ன செய்யறீங்கண்டா, அதுல ஜாயின் ஆகிறீங்க, இல்லாட்டி அவர் உருவாக்கடி வேற யாராவது இப்படி நிறுவனங்கள் வந்து என்ன செய்யலாம்னா உருவாக்கி போடலாம். இப்ப அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் செலக்ட் ஆன பிள்ளைகளோட லிஸ்ட் இருக்கு, யார் மூலமா போச்சு, உங்க மூலமா தான் உங்க தரவுகள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட போன் நம்பர் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு இந்த லிங்கல் அனுப்புறாங்க. இதுகள் வந்து இப்படியான லிங்கல் வந்து அந்த ஸ்பேம் லிங்கல் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னா, இப்ப இந்த ப்ரொசஸ பார்ப்போம், எப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் நடக்கும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யூஜிசி அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டை தவிர்த்து எந்த வகையிலையும், UGC.AC.LK தவிர்த்து எந்த வகையிலையும் லிங்க் அனுப்ப மாட்டாங்க. நீங்க இந்த கோர்ஸ் செலக்ட் ஆயிருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, இப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. யூஜிசி என்ன நல்லா அவங்களுக்கு ஏற்கனவே செலக்ட் ஆன மெசேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு யூஜிசி மெசேஜ், ஸோ அது கூட அவங்க யூஜிசியில் அந்த நம்பர்ல தான் வந்திருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னா, யூஜிசியில வெப்சைட் டிரெக்ட் வெப்சைட் லிங்க் UGC.AC.LK போனீங்கன்னா அங்க இருக்கும் லிங்க். ஸோ அதுல மட்டும் வாரத்தை மட்டும்தான் நீங்க நம்பணும், வேற எந்த லிங்க் மூலமாகவும் போயிடாதீங்க. ஸோ உங்களோட தரவுகள் போகலாம், உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் மாதிரி செய்யறது. இப்போ நான் கூட அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போகுது. இதே மா இது ஒரு உதாரணம். இதை மாதிரி உங்களோட தரவுகள் எடுக்கிறதுக்கு, மாணவனுடைய தரவுகள் எடுக்கிறதுக்கோ, இல்லாடி உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு அவங்களோட வேற ஏதாவது கோர்சஸ் நடத்துறதுக்கோ உங்களுக்கு வந்து உங்களோட தரவுகள் போகலாம். ஸோ உங்களோட தரவுகளை டேட்டாஸில் வந்து நீங்கள் கவனமாக இருங்க. கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், எந்த காரணத்தை கொண்டும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யூஜிசி வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஜிசி இல்லாமல் தனியாக உங்களை கண்டக்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட செலெக்ஷன் லெட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸுக்கான யூஜிசி உங்களோட கட் ஆஃப் வெளியான 2 weeks என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டில் லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ணி போகணும். எல்லா ப்ரொசஸும் முடிஞ்சு கடைசியாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் வந்து என்ன செய்யணும்னா, யூனிவர்சிட்டி உங்களை கண்டக்ட் பண்ணும். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியே தனி இமெயில் அப்படின்னு சொல்லி அது யூனிவர்சிட்டி அதுக்கு பிறகு விளங்கிடும். இப்போ இன்னொரு டவுட் வந்து, இங்கிலீஷ் வந்து இல்லாட்டி ஐடி நாலேஜ் வந்து இப்போ யூனிவர்சிட்டி போகிறதுக்கு மேலே ஒரு ஆளுக்கு படிச்சிருக்கணுமா, நாலேஜ் பண்ணுண்டா, இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயம் தேவை, ஐடி நாலேஜ் கட்டாயம் தேவை. ஆனால் அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணி படிக்கணுங்கிற அந்த அளவுக்கு கிடையாது. நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட இண்டிவிஜுவலா நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு கிளாஸஸுக்கு போய் எந்த அளவுக்கு அப்படித்தான் நீங்க கிளாஸஸ் போறீங்கன்னா, உங்களோட ஊர்ல இருக்கிற மாதிரி உங்களோட ஏரியா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அவ்வளோதுக்கு செட் ஆகாது, இந்த இந்த இதுக்கு செட் ஆகுது. என்ன பர்சனலா அவங்க கதைக்கிறது நேர்ல இருந்த ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்ல இருந்தா தான் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அந்த செட்டப்ல அவங்க கதைக்கிற விடயங்கள் விளங்கும். ஸோ உங்களோட ஊர் உள்ள இருக்கிறது உங்களோட உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் கிளாஸஸோ ஐடி கிளாஸஸுக்கோ நீங்க உங்களுக்கு விருப்பம்னா போகலாம். இல்லாட்டி அதோட பெஸ்ட் வந்து இப்ப யூடியூப்லயோ இல்லாடி வந்து சேனல்ஸ்ல நிறைய இடத்துல செஞ்சிருப்பாங்க, ஃப்ரீயா படிச்சு தரவங்க இருக்காங்க யூடியூப்ல, நிறைய ஃப்ரீ இங்கிலீஷ் ஐடி கோர்சஸ் இருக்கு. ஸோ பேசிக் நாலேஜிக்கான கட்டாயம் படிச்சுக்கொள்ளுங்க, இங்கிலீஷ் இல்லாட்டி கஷ்டப்படுவீங்க, அதனால ஐடி நாலேஜையும் வளர்த்துக்கொள்ளுங்க. திரும்பியும் சொல்றோம், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, எதுக்காரணம் கொண்டும் உங்க தகவல அந்த
வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் குரூப்லயோ ஏதாவது லிங்கல் வந்தாலும் ஓபன் பண்ணாதீங்க. சம்டைம் உங்களோட போனை ஹெக் பண்ணி கூட உங்களோட தரவல் எடுக்கிற லெவலுக்கு கூட போகலாம். எந்த அவசரமும் கிடையாது. இன்றைக்கு கட் ஆஃப் வழியானா இன்றைக்கு உங்களுக்கு ரிசீவ் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு எடுக்க போறது கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு யூனிவர் கட் ஆஃப் வழியாகி உங்களோட செலெக்ஷன் லெட்டர் பண்ணணும், அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஓட பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 மாசத்துக்கு இந்த ப்ராசஸ் போகும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக செய்யுங்க. எந்த ஒரு அவசரப்பட்டும் என்ன செய்யாதீங்க, லிங்களுக்குள்ள லொக்இன் பண்ணிடாதீங்க, லிங்களையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளுக்கான நீங்க என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் குரூப் திறந்து கொள்ளுங்க, யூனிவர்சிட்டி வந்து சில டைம்ல குரூப்ஸ் திறந்து கொள்ளும், அது வேற கிடைக்கிறது. அதுக்கு முதல் வந்து யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எக்காரணம் கொண்டும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்காதீங்க. அதுக்கு பிறகு நடக்கிற விடயங்கள் அவ்வளவுக்கு முழு பொறுப்பு நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். யூனிவர்சிட்டி சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தேவையான ஜிஹெச் கம்யூனிட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது மூலமா ஜாயின் பண்ணலாம். ஸோ மேலே தகவல்கள் அடுத்தடுத்த ஹட்ட என்ன செய்யணும், யூனிவர்சிட்டி சம்பந்தமான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் யூனிவர்சிட்டிக்கு என்ன பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அக்கடத்துல 25-30க்கு மேலே 2023 பொறுத்த வரைக்கும் 25 வீடியோக்கு மேலே போட்டிருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா டாப்பிக்லையும் அதில் வீடியோ இருக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.